வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மூக்குத்தி புண்ணின் மருத்துவ பயன்கள் அதை தாங்க பார்க்க போகிறோம். ஸோ உண்மையாக சொல்கிறேன், இந்த செடி எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செடியை எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் வளர்த்துக்கோங்க. ஏன்னா எதிர்பாராத விதமாக ஏற்படக்கூடிய காயங்களுக்கு இது ஒரு சிறந்த தீர்வாக அமையுது. அதனால தான் சொல்கிறேன், இந்த செடி எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செடி எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் வளர்த்துக்கோங்க. இதுக்கு அதிகமான இடம்லாம் தேவைப்படாது. ஒரு பூந்தட்டி இருந்தாலே போதும் உங்களுக்கு இந்த செடி வச்சு காப்பாற்றிட முடியும். இதுக்கு தேவையானது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தண்ணி தான். ஸோ இது அதிகமாக பார்த்திங்கன்னா வயல்வெளிகளில் கிணற்று பகுதியில் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு தாவரம் தாங்க இந்த மூக்குத்தி பூண்டு அப்படின்றது. இதோடைய ஆங்கில பேருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெடாக்ஸ் டெய்ஸி, ட்ரெடாக்ஸ் ப்ரோகம்பன்ஸ், கோட் பட்டன்ஸ் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த செடியினுடைய பூக்கள் பார்த்தீங்க அப்படின்னா மூக்குத்தி போன்ற வடிவத்தில் இருக்கும். அதனால தான் இது வந்து மூக்குத்தி பூண்டுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த செடி பார்த்தீங்க அப்படின்னா நிறையா தண்ணி குடிக்கும். அதனால் வந்து இந்த செடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெது மெது மெதுன்னு இருக்கும். உங்களால் ஈஸியாக கையிலேயே பிழிஞ்சு அதோடய சாற்றை எடுக்க முடியும். நீங்கள் கையிலேயே பிழிஞ்சு எடுத்த அந்த சாறை வெட்டு காயங்களுக்கும், நாள்பட்ட புண்களுக்கும், சீல் பிடித்த புண்களுக்கும், அழுகிய நிலையில் உள்ள புண்களுக்கும் பார்த்திங்கன்னா அது மேலே அந்த சாற்றை நீங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த சக்கையை அது மேலே அந்த காயத்து மேலேயே வச்சு ஒரு துணியை வச்சு கட்டிட்டீங்க அப்படின்னா ஒரு ஓரிரு நாட்கள்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த காயம் வந்து வாடி இருக்கும். உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். இதுக்காக நீங்கள் தனியாக ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த சாற்றை நீங்கள் உடலுக்கு எடுத்துக்கும் போது அதாவது குடலில் உள்ள புழுக்கள் எல்லாமே இறந்துடும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அல்சர் ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா இந்த சாற்றை நீங்கள் 7 நாட்களுக்கு தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு வர 20-30 மில்லி அளவுக்கு நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா 7 நாட்களில் உங்களுக்கு அல்சர் ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஒரு பேரை சொல்லுவாங்க. அந்த பேர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் சில பேர் மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். அது என்னென்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா தாத்தா செடின்னு சொல்லுவாங்க, கிணற்று பாசான், தலைவெட்டியான், காயப்பச்சிலை, கள்ளிப்பூட்டான், வெட்டுக்கத்தாலை, கருப்பூண்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பலவிதமான நேமில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஒரு பேர் சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன மாதிரி பேர் சொல்கிறாங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்று இன்னும் சில மூலிகை செடிகளை அடுத்தடுத்த வீடியோக்கள் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி.